எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி வந்து மே மாதம் 5ஆம் தேதி. ஆக்சுவலாக மே மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கி பௌர்ணமி நினைக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர், உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கமானவர், மீனவர் சங்கத் தலைவர் அன்பழகனார், அந்த வருஷா வருஷம் நிறைய இடத்துல வந்து இந்த சித்ரா பௌர்ணமி விசேஷங்கள் நிறையா நடத்துவாங்க. சித்ரா பௌர்ணமி பற்றிய எல்லா விஷயங்களும் இருக்கும். அந்த சூரிய ஆரத்தி அப்படிங்கிறது இதில் நிறையா நார்த் இந்தியாவில் உண்டு. இங்கே வந்து இந்த தடவை அவர் வந்து சந்திர ஆரத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். காவேரி கரையோரம் ஒகேனக்கல்ல சந்திர ஆரத்தி பண்ண போகிறாரு. மிகப்பெரிய க்ரௌடு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பார்க்கணும். சந்திர ஆரத்தி என்பது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்காக காவேரி கடையில் எடுக்கக்கூடிய ஆரத்தி. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நானும் வந்து கலந்துக்கிறேன். ஓகேயா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்புறம் வந்து நான் ஒரு ஆரம்பத்துலேயே நம்ம தொழிலே சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் ஆரம்பித்தது. அந்த இதெல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் பண்ணி ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்தை முதல் முதலாக அவர் சென்னைக்கு வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்த போது அவரை நான் தான் என் ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு வந்து ரெக்கார்டிங் பண்ணினேன். ரெக்கார்டிங்கிறது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் ப்ரோக்ராமுக்கு ஒரு 200 தடவை டேப்பை ஒட்டி 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 ஒட்டி. ஏன்னா அப்போ அந்த கன்னடத்தில் அவர் ரொம்ப ஃப்ளூயன்சி ஜாஸ்தி, தமிழ் அந்த அளவுக்கு வராது. வேகமாக பேசுவார். சார் வணக்கம்னு சொல்லுங்கள். வணக்கம் அப்படிமா? ஆ ஓகே. நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதை சொல்லிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி 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 அதை 200 ஜாயிண்ட்டு போட்டு பண்ணினேன். இப்போ என்னடானா லேட்டஸ்ட்டாக பார்த்தா இவங்க தான் பேசினாங்க அவங்க தான் பேசுனாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கும் அதுக்கு இன்னொருத்தர் வந்து இது என் குரலே இல்லை, யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணிட்டாங்க மாஃப் பண்ணிட்டாங்க வாய்ஸுங்கிறதுக்கும் இருக்குது. நிறைய சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. இப்போ எல்லாமே பாசிபிள். அதாவது நம்ம குரல் இல்லாமல் எம்ஜிஆர் வாய்ஸில் வேணும்னாலும் எம்ஜிஆர் பேசின மாதிரி ஒரு இதை நம்ம எம்ஜிஆருடைய வாய்ஸ் சாம்பிள் மட்டும் இருந்தால் போதும். அதன் பிறகு நாம் பேசுகிறது வந்து நம்ம வேற ஒருத்தர் வாய்ஸில் பேசினால் கூட அது அப்படியே எம்ஜிஆர் வாய்ஸில் அப்படியே வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு, ரெக்கார்டிங்லலாம் வந்துச்சு. அதனால தான் கோர்ட்டில் வந்து இந்த வீடியோ ஆடியோ இருக்குல்ல, வீடியோ கூட ஓரளவுக்கு ஓகே, ஆடியோவை ஒரு பெரிய சாட்சியாக யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் இதுக்கு இந்த ஆடியோவை எடுக்கிறாங்க, ஆடியோ எடுத்து போடுறாங்க, ஆடியோ எடுத்து பண்ணுறாங்கன்னா அது கூடிய வரைக்கும் ஒருத்தர் மேலே ஒரு சேரை வாரி இறைப்பதற்கு உண்டான ஒரு முயற்சி, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் வீரப்பன் விடாத கேசட்டா, அதை விடவா யார் கேசட் அதிகமாக விட்டுற போகிறாங்க? அதுக்காக நான் சொல்கிறேன், வீரப்பன் தன்னுடைய சொந்த குரல்லையே ஒவ்வொரு வாரமும் தனக்கு என்ன டிமாண்டோ அந்த டிமாண்டை கேசட்டாக விட்டுக்கின்னே இருந்தார். அப்போ கூட நான் சொன்னேன், ஏஆர் ரகுமான் கேசட்டை விட அதிகமாக போகிற கேசட் இப்போ வீரப்பன் கேசட்டான்னு ட்ராமா டயலாகிலேயே வந்தது. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பரபரப்பாக ஜனங்களை வச்சுக்கிட்டு டைவெர்ட் பண்ணி விடுறத வச்சுக்கிட்டு வேணால் இது பயன்படுமே தவிர, அதை தவிர இது எந்த இடத்துக்கும் சாதாரணமாக பயன்படாது. ஒரு டிஃபேம் பண்ணலாம் ஒருத்தரை, இவரே சொல்லிட்டார் பற்றி அவரே சொல்லிட்டார்னா அப்படி தானே அப்படின் மாதிரி பேசிக்கலாம். ஆனால் என்னன்னு சொன்னால் நம்ம மக்கள் மனசில் ஒரு வாரம் தான் நிற்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் சாதாரணமாக. இது ஒரு ஏன்னா ரெண்டு பேருமே டயர்ட் ஆகிடுவாங்க, இல்லை ரெண்டு பேருக்குமே இது பழகிப்படும். விட்றா, இன்றைக்கி என்ன கேசட் வந்துருக்குது பாரு அப்படின்ட்டு புதுசாக திருட்டு விசிடி வந்தது பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதற்காக சொல்கிறேன், டெக்னிக் மாற்றி கொண்டே இருக்கணும். டெக்னிக் அரசியல்லையா ஆகட்டும், போர் ஆகட்டும், அந்த வந்து எதிராளிக்கு இது தான் இவன் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுன்னா தோக்கத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அதை தாண்டி ஒரு விஷயம். அண்டு இன்றைக்கி இந்தியாவில் பொதுவாகவே ஊழல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக ஜனங்களால் பார்க்கப்படுவது இல்லை.
ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க 5000 7000 10000 அவங்களே வாங்கி 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 ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அதையும் தாண்டி நமக்கு ஒரு வேளை ஆகணும் போது நாம கொடுக்கிற பணம் லஞ்சமாக தெரிவதில்லை அவசரத்துக்கு என்னப்பா பண்றது ஆபீஸ் போனும் ஆபீஸ்ல நான் இன்னைக்கு லீவு போட்டா 2500 போய்டும் தெரியல இவர் 1000 தான கேக்குறா கொடுத்துட்டு வா வேலை முடிச்சிட்டு வா அப்படினு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் இது இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி லஞ்சம் கொடுக்க கூடாது லஞ்சம் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய இது திருடனாக பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் இதில் 2000 ரூபா வாங்குறவங்க 3000 ரூபா வாங்குறவங்க 10000 ரூபா வாங்குறவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 100 கோடி 1000 கோடி இதெல்லாம் மாட்டிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு வேணால் அதுக்கு அந்த வழக்குக்கு ஏற்ப அந்த பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இப்போ சுதீஷ் சந்திரசேகர்னு ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார் பெரிய நடிகைகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு அவர் கூட ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய மத்திய அமைச்சருடைய குரலில் பேசி கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் பேப்பரில் படித்தேன் இது உனக்கு என்னப்பா யாரோ யாரோடையோ சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இது யார் பண்ணது ரைட்டு யார் பண்ணது தப்பு அதெல்லாம் சொல்ல வரவில்லை நான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நான் ட்ராமா போட்டேன்னா நான் என்ன ட்ராமா போடுறது தான் பேசுவேன் அவன் ட்ராமா நன்னா இல்லை இவன் ட்ராமா நன்னா இல்லை சொல்லவே மாட்டேன் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அடுத்தவன் குறையை சொல்கிறதுனால நம்ம முன்னுக்கு வந்துடவே முடியாது நான் இப்போ கொஞ்ச நாள் அரசியல் பேசுறதை நிறுத்தி வைக்கிறேன் ஆனால் ஒரு பொதுஜனம் என்ற ஒரு பார்வையில் எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு எனக்கு எல்லா விதமான உரிமையும் இந்த நாட்டில் இருக்குது அது அது ஒன்று தான் அது கோட்டை கண்டிங்க அரசியலை விட்டு விலக போகிறீங்களான்னு கூட கேட்டாங்க நான் விலகிறதாக இருந்தால் நான் மோடி அவர்கிட்ட சொல்லிட்டு தான் விலகுவேன் திருட்டுத்தனமாக ஓடி போகிறதுக்கு நான் ஒன்றும் பணங்கினோம் எடுத்துகிட்டு போகல ஒரு திருட்டுத்தனம் பண்ணல நான் ஏன் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சொல்கிறேன் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய மாறுதல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை சில விஷயங்கள் எனக்கு ஒத்து வரலைன்னா மைண்டிலேருந்தே தூக்கி போட்டுருவேன் அதையே வச்சு குடஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதாவது நம்மக்கிட்ட இது இருக்குது இது இன்னொரு பொருள் இல்லை இல்லாத பொருளையே நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த பொருளுடைய மரியாதை நமக்கு தெரியாத போயிடும் நான் இப்போ வந்து எவ்வளோ அரசியல் பதிவெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அதை தாண்டி மகா பெரியவரை பற்றி போடுறது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் என் சந்தோஷம் தானே இதுக்கு யாராவது எனக்கு காசு கொடுக்குறாங்களா ஐயோ கொடுத்த காசுக்கு ஒழுங்காக கூவணுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது என்னுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணக்கூடிய நடத்தக்கூடிய சேனல் என் பொண்ணு இப்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தா அனுராதா சேகர் நீங்கள் முடிஞ்சா பாருங்கள் வாவ் தமிழா குமுதம் ஜவஹர் பழனியப்பன் அவங்க குரூப்போடது வாவ் தமிழாவில் கொடுத்துருந்தா அனுராதா சேகர்னு அவள் வந்து பிஹெச்டி இன் Type 2 Diabetes ஜீன் தெரப்பி மோடி அப்படின்னு பொண்ணுமா மோடி அப்படின்னு கேட்காதீங்க அவள் பண்ணின அந்த அந்த தீசிஸ்க்கு அது மோடிங்கிற பேர் இருக்குது அது புல் இது எனக்கு தெரியல மாலிகுலர் அது மாதிரி ஏதோ வரும்னு நினைக்கிறேன் இதுதான் அவர் சொல்லியிருக்கா அப்பாவுக்கு அரசியல் வேண்டான்னா கேட்க மாட்டேங்கிறாரு அவர் ஆனால் ஒரு பெற்ற என்னுடைய குழந்தைகள் வந்து என்னை பற்றி ரொம்ப உயர்வான மரியாதை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அவர் ரொம்ப நேர்மையானவர் ஒரு பைசா காசு யார்ட்டையும் வாங்க மாட்டார் மனசில் பட்டதை பழிச்சுன்னு சொல்லிவிடுவார் அட்லீஸ்ட்டு நான் போய் என் குழந்தைங்கக்கிட்ட என் மனைவிக்கிட்ட எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நான் எப்படி தெரியுமா எவ்வளோ நல்லவும் தெரியுமா இந்த காசெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது எங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தால் இங்கே ஒரு செக் புக் இருக்கும் அதை பார்த்தா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியும் அவ்வளோதான் அதுக்கு பக்கத்தில் 8th பார்த்தா எங்கே என்ன டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அந்த டெபாசிட் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது ஸோ நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை
வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விசுவோடு பழகினால இது மாதிரி வந்தது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எந்த கிரகம் எப்படி மாறினாலும் நமக்கு வந்து சந்தோஷத்தை அந்த கிரகம் அடிப்படையாக கொடுத்து விடுகிறது. காரணம் என்னென்னா, நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒரு பெருசாக விஷயம் இல்லை. அதுக்கும் மேலே டீட்டெயிலாக வேணும்னா யாராவது எனக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அது எப்படியெல்லாம் வாய்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஜோக்ஸ் பார்க்கலாமா? ஏ, இவ்வளோ நேரம் பேசுனதே ஜோக்காக தானே இருந்ததுன்னு நினைப்பீங்க. அது வேறு, நிஜமான ஜோக்ஸ். கன்சல்டிங் போன இடத்துல நம்ம தலைவர்கிட்ட டாக்டர் ரொம்ப கோவப்பட்டாராமா? ஏன், தினமும் காலையில் 4 ரவுண்டு வாக்கிங் போகணும்னு சொன்னதுக்கு லார்ஜா ஸ்மாலான்னு கேட்குறாராம். கோவம் வராதா? ஜெர்ரி டி டார்வி தூத்துக்குடி அவர் இருக்கார். அவர் கட்சி மாற போகிறாருன்னு தோணுது. எப்படி அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுருந்தவர் இப்போல்லாம் ஜிஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? ஓ, காந்திஜி எப்படி கூப்பிடுவார்? ஏற்கனவே அவருக்கு ஒரு ஜி இருக்குது, காந்தி ஜி ஜி அப்படிம்பாரா? தெரியலையே. நான் வி ரேவதி, தஞ்சை. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தானே கோபால், அவனுக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சு. எங்கே? அரசியல் கட்சி தலைவரோட 6 மாதம் நடக்கணுமா? சாப்பாடு போட்டு சம்பளமும் கொடுக்குறாங்களாம். அப்புறம் என்ன, நடக்கி நடை நடந்த மாதிரி ஆச்சு, உடம்பு இழைச்ச மாதிரி ஆச்சு. டயாபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லதான். ஆ, ஈ ராஜ நரசிம்மன் சென்னை. எதுக்கு நாதஸ்வரத்துவான டூ வீலரில் கூட்டிகிட்டு போகிற? டிராஃபிக் போலீஸ்காரங்க டூ வீலரில் போகிறவங்களை நிறுத்தி ஊதி காட்ட சொல்கிறாங்களாம். இவரை ஊதி காட்ட சொல்லுவேன், கேட்டால் எனக்கு நாதஸ்வரம் வாசிக்க வராது அப்படியுமே. ராம் ஆதிநாராயணன் தஞ்சாவூர். திருட்டு நடந்து கல்யாணத்தரகரோட வீடுன்னு எப்படி சொல்கிறீங்க? திருடன் எப்படி இருந்தான்னு போலீஸ் கேட்டதுக்கு 6 அடி ஒசரம், மாநிறம், சுருள் முடி, வசீகரமான தோற்றம், இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னாரே. கி வாசுதேவன் தஞ்சை. மன்னருக்கு மறதி நோயின் தெரிஞ்சும் புலவர் குஷி ஆயிட்டாரு. ஏன் அமைச்சரே, பாடியதையே திரும்பி திரும்பி பாடி பாடி காலத்தை ஒட்டி பரிசு வாங்கினே இருக்கலான்னு நினைக்கிறாரு பிஜிபி இசக்கி சென்னை. ஆனால் இந்த மாதிரி பாடின பாட்டியே பாடினா மன்னருக்கு பழையங்காமல் வந்தாலும் வந்துடும், தலையை சீவிடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவார். என்னவோ ஒன்றுங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாலியாக இருக்கணுங்க. நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா நமக்கு அந்த கஷ்டம் போயிடும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த தற்கொலை பண்ணிக்கணும், ஏண்டா வாழணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஜென்ரல் வார்டில் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாக்க குடல் வெள்ளை இருக்கும், இது இருக்கும், காயம் அடிபட்டிருக்கும், ஐயா டாக்டரையா காப்பாற்றுங்க, ஐயா என்னை எப்படியா காப்பாற்றுங்கயான்னு அலறுவோம். அப்போது நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் உடம்புல, மூளை மட்டும் சரியாக இல்லாததுனால தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும், யோசிச்சு பார்க்கும். அந்த அது ஒன்று தான், நமக்கு கீழே 1 கோடி பேர் இருக்கான், அதை விட நம்மளை கடவுள் மேலே வச்சுருக்கார். நன்றி தெரிவிச்சுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை எடுத்து கொண்டு போக வேண்டும், அதுதான் சிறப்பாக இருக்கும். இப்போ மகாபிரிவரை பற்றி, அது நான் 1960 எனக்கு 10 வயசு, திருச்சியில் இருக்கிற பள்ளியில் மகாபிரிவர் முகாம் அங்கே முகாம் விட்டுருக்காரு. அங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதனால் பெரிய ஜனங்கள் கூட்டம் பெருசாக வருது. மைதானத்தில் பெரிய அந்த ஸ்கூலுடைய அந்த பிளே கிரவுண்டில் பெரிய கொட்டா போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏற்பாடுகளை பெரியவாளோட வந்தவங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே சமயத்தில் 1000கணக்கான பேர் உட்காந்துடுறாங்க, பந்தியான பந்தி, இந்த கோடியிலேருந்து அந்த கோடி 200 பேர், 4 பந்தி போட்டால் ஆச்சு, 5 கண்டி 800 பேர், 1000 பேர் உட்காந்துடுறாங்க. எல்லாருக்கும் கடை 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 கடன்னு டம்ளர் வைக்கணும், எல்லாருக்கும் தண்ணி விடணும், தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த முதல்ல இலையை போடுறது, பரிமாறுறது, எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அது ஒருத்த தண்ணி அடிப்பார், ரசம் எடுத்துகிட்டு போவார், ரசம் தண்ணி கொடுப்பார், அது மாதிரி அது கரெக்டாக விட்டு 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 பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு டயர்டாயிட்டாங்க. பெரிவா இது மாதிரி பரிமாறி பரிமாறி போடுறது வந்து இந்த இதுவாக இருக்கே, நம்ம வேணால் பொட்டலமாக கட்டி கொடுத்துடலாமா பெரிவா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். ரொம்ப அதுவாக பெரிவா சொல்கிறா,
ஒருத்தர் வயிறார சாப்பிட்றது பார்க்குறதே புண்ணியம், ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து சாப்பிட்றது பார்க்கறது மகா புண்ணியம். அதுக்காக செலவழிக்கிறதும் உழைக்கிறதும் ரொம்ப புண்ணியம் இல்லாத போகுமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நல்லவன் ஒருத்தன் இங்கே சாப்பிட்டா கூட நம்ம அன்னதானத்துக்கு உண்டான முழு பலனும் கிடச்சிரும். தேவைக்கு அதிகமான உணவை வாங்கி சில பேர் பொட்டலம் கட்டினா வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வீணாக்கிடலாம். அதையும் வீணாக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதை சாப்பிட எத்தனையோ எறும்பு மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் வரலாம், அதை நாய் சாப்பிடலாம், எவ்வளவோ இருக்குது. அது இருக்குது, அதுக்கும் உணவளித்த புண்ணியம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லோரும் இங்கே சாப்பிட்றதுனால அந்த சாப்பிட்ட இலையெல்லாம் ஓரமாக போகிறது, இந்த ஸ்கூலோடைய காம்பவுண்டே அசிங்கமாயிடுறது, துர்நாற்றமாயிருக்கு அப்படிங்கிறீங்க. சரி, நியாயம்தான். ஆனால் அதே சமயத்தில் பொட்டலமாக கொடுத்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஊர் முழுக்க இலையை எரிஞ்சிட்டு போயிடுவாங்களே. இப்போது பள்ளிக்கூடம் இந்த கிரவுண்டு மாத்திரம்தான் பாதிப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் ஊரே பாதிப்பாயிடுமே. என்ன சொல்கிறேன், நகராட்சியில் சொல்லுங்கள், சொன்னாக்க தகவல் சொன்னால் அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவாங்க. ஓகே, முதல் பந்தியில் சாப்பிட்றவங்க சாயங்காலம் மறுபடியும் சாப்பிட வரேன்னு சொல்கிறாங்க. சாப்பாடும் நல்லா இருக்கிறது அதான் காரணம். அடுத்தது வந்து பசி இருக்கிறதுனால தானே அவங்க சாப்பிட வர்றாங்க. பசித்தவனுக்கே உணவை கொடு அப்படின்னு தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நம்ம கொடுக்கும்பொழுது அதில் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்கறது சரியாக இல்லை. என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை பெரியவா, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயே பண்ணு, அதான் நல்லது, பண்ணுங்க. அதாவது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், செஞ்சிருங்க. அது மாதிரி சொன்னதே கிடையாது மகா பெரியவா. எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது, அதை பண்ணுங்க அப்படிங்கிறார். அதான் அன்னதானங்கிறது வந்து மிக உயர்ந்த ஒரு இதில் சொல்கிறேன். பசித்தவனுக்கு ஒரு கவலம் சோறு கொடுப்பதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா. அது கர்ணன் வந்து அத்தனை பெரிய கொடையாளி, ஆனால் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கர்ணன் என்ன, நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாக்கே உன்னுடைய இந்த விரல் மட்டும்தான் போக முடியும் இப்போதைக்கு. நான் எத்தனையோ தான தர்மம் பண்ணியிருக்கேன், நீ எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அது நீ பண்ணதே இல்லையே, அப்போ இந்த விரல் மட்டும் எதுக்கு போகணும் அப்படின்னு கர்ணன் கேட்குறாரா? அப்போ சொல்கிறான், இல்லை ஒருத்தர் வயசான ஒருத்தர் முதியவர் பசிக்குது, இங்கே சாப்பாடு போடுறாங்களாமேன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் இங்கே போடல, அது அங்கே போங்க, அங்கே போடுறாங்க அப்படின்னு காமிச்சிங்க. எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு காமிச்சிங்க இல்லை, அதுக்காக இந்த புண்ணியம் இந்த விரலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதாக படிச்சிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க, காசாக கொடுக்காதீங்க யாருக்காவது தர்மமாக பண்ணால் கூட. நான் கூட காரில் பிஸ்கட் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுப்பேன், ஏதாவது காசு கேட்டால் கூட அதுக்கு பிஸ்கட் பேக்கெட் கொடுப்பேன். ஏனென்றால் நம்ம காசாக கொடுத்தா அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா, நிஜமாக சாப்பாட்டு கேட்குறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்களா, எதுவுமே நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அதோடு விட்டுடணும், அப்புறம் அதை அவன் என்ன பண்ணுறான், அதை எப்படி செலவழிக்கிறான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு கான்செப்ட் இருக்குது, அதனால் எதையும் குழப்பிக்க வேண்டாம். மனசுக்கு எது சரின்னு சொல்லுதோ அதை நீங்கள் செய்யலாம். எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்களை மனப்பூர்வமாக சிந்திப்பதும் சிறப்பாகத்தான் இருக்கும். ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னாக்க 9841023545 கூப்பிடுங்க. என்னுடைய டாக்டருடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு அது வாவு தமிழால் அதை பற்றி சொல்லணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அவள் யூஎஸ்லேருந்து இப்போ இங்கே வந்திருக்கா, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பாள். அது எனக்கு யூஎஸ்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு பிணங்குடி சுப்பிரமணியம் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப இல்லையா அப்புறம் அற்புதமாக பேசுகிற அப்படின்ட்டா. அப்புறம் அவர் மனைவி சொன்னால அண்ணன் மீன் குஞ்சுக்கு நீஞ்சி சொல்லி தரணுமா, அவர் பொண்ணு அவர் மாதிரி தானே பேசுவாள் அப்படின்னாவன். அது மாதிரி ஒரு பெருமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. எவ்வளோ வயசானாலும் அப்பாவுக்கு பொண்ணு பொண்ணு தான், பையன் பையன் தான், அதில் எந்த மா அதுவும் அஸ்வினி பிறந்த நாள் இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்த்திருக்கீங்க, அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ்னாலேயே அவன் மிகப்பெரிய அளவில் வளருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஓகேயா, அப்புறம் டொனேட் பண்ணணும் ட்ரஸ்ட்டுக்கு நினைக்கிறவங்க
mylapoorml@gmail.com மெயில் பண்ணுங்க நான் டீடைல்ஸ் அனுப்புறேன் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்